வணக்கம், வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாரா. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் 5 வருஷத்தில் நம்மளால் அட்டைன் பண்ண முடியுமா? நான் முடியும் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்புவீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சனா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் கிடையாதுங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, கரியர் பில்டிங் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, இனியும் கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ணவும் வந்து போகிறோம். ஸோ இதுக்கு மேலே எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 வருஷம் நீங்கள் ஒரு வருஷம் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ 5 இயர்ஸ் 5 திங்ஸ் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவ் பண்ணணும். ஸோ நிறையா வீடியோ நான் வந்து சேவ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் எத்தனை பேர் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? சேவிங்ஸ் அப்படின்னு வரப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டார்கெட் வைக்கலாம். ஸோ நான் வந்து 12 மந்த்ஸில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேவ் பண்ண போகிறேன், இல்லையா ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் இட் இஸ் த சேம். இப்போ 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஒரு கார்பஸ் வைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட் டிவைடட் பை 12 போட்டு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சேவ் பண்ணணும் டிசைட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதத்தில் என்னோட சேலரி இப்போ 30,000 வருது, 20,000 வருதுன்னா அதில் நான் வந்து 10,000 சேவ் பண்ண போகிறேன், இல்லைன்னா ஒரு 10% சேவ் பண்ண போகிறேன், ஒரு 20% சேவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தி திங் இஸ் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு மாதம் நான் இவ்வளோ சேவ் பண்ண போகிறேன், ஒரு வருஷத்தில் எனக்கு இவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும். இது நம்ம 1st வருஷம் செய்ய வேண்டிய விஷயம். 2வது வருஷம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தெரியும், சேவிங்ஸ் வேறு, எமர்ஜென்சி ஃபண்ட் வேறு. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வரப்போ 3 மாதத்தோட கார்பஸ் பத்தாது, 6 மாதத்தோட கார்பஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி முடித்தாச்சு, அந்த வருஷம் முழுக்க நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம், குட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நம்ம கையில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப சேவ் பண்ணுறோம். ஆனால் இப்போ சேவ் பண்ணுறப்போ எமர்ஜென்சி ஃபண்ட்காக சேவ் பண்ணுறோம். ஸோ 6 மாதம் எனக்கு வேலை இல்லைனாலும் எனக்கு சம்பளம் வரலைனாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன், ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இருப்பேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கணும். ஏன்னா என்கிட்ட 6 மாதத்தோட எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய 2வது வருஷத்தில் செய்ய வேண்டிய விஷயம். 3வது வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்குல்ல சேவிங்ஸில், மேபி அதில் கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லையா ஒரு சைடு ஒர்க் ஏதாவது பண்ணலாம், ஒரு பார்ட் டைம் ஒர்க் ஏதாவது பண்ணலாம். ஆனால் நமக்கு மாதத்துக்கு 30,000 வந்துட்டு இருந்த இடத்துல இனிமேல் ஒரு 40-45,000 வரணும். ஸோ நம்மளோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் சொல்கிறதுனா ஒரு ஸ்லோ ப்ராசஸ். நம்ம எல்லாருமே வந்துட்டு சடசடன்னு வளரணும்னு நினைப்போம், அந்த ஒரு வளர்ச்சி எல்லாருக்கும் வந்து அமையாது. ஸோ நம்ம வந்து 1 step at a time, இந்த வருஷம் இதை பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் இதை நான் பண்ணியிருக்கேன், 3வது வருஷம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவ் இன்கம்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் 40,000-80,000 கூட உங்கள் இன்கம் மாற்ற முடியும். ஸோ அது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் த திங் இஸ் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து நம்ம 3வது வருஷம் செய்ய வேண்டிய விஷயம். 4வது வருஷம் என்ன செய்ய போகிறோம், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, சேவிங்ஸ் நம்மகிட்ட இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மகிட்ட இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நாம் வந்து பைசா இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறப்ப தான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியும். அதனால நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணுவீங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் என்னால், ஓகே நான் இவ்வளோ எடுக்கலாமா எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும், நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கணும். ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் அப்படின்றது வேறு, ஃப்ளக்சுவேட்டை நமக்கு வந்து இப்போ ஈக்விட்டிலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாங் டேர்ம்க்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத இந்த பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 4வது வருஷம். 5வது வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவ் பண்ணியாச்சு, எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசி நம்மக்கிட்ட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ உள்ள வர காசாகட்டும், வெளியே போகிற காசாகட்டும், கடன் வாங்குற காசாகட்டும், கடன் கொடுக்குற காசாகட்டும், எதுனாலும் சரி நம்ம அந்த காசை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். பைசாவை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பெக்ட் பண்ணணும், கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட 5வது வருஷத்தை நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த 4 வருஷம் நம்ம தொடர்ந்து இதை பண்ணிட்டோம் அப்படின்னா 5வது வருஷம் நம்மக்கிட்ட போதுமான அளவு பைசா இருக்கும். அந்த போதுமான அளவு இருக்கிற பைசாவை நம்ம ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்துக்கும் தேவை, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தேவை கன்சிஸ்டன்சியும் ஹார்ட் ஒர்க்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், என்றைக்குமே விட்டு கொடுக்கவும் வந்து கூடாது. இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 வருஷத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்மளால் அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சது, நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் ஃபினான்ஷியலி ஸ்டெப் எடுக்கலைன்னா பரவாயில்ல, இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க, 2021 ஸ்டார்ட் பண்ணுங்க. 21 நான் இதை பண்றேன், 21 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சேவ் பண்ண போறோம். ஸோ நமக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு, இந்த 10 மாசம் நான் சேவ் பண்ண போறேன். 2022 நான் வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சேவ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வைங்க. நீங்க ஒரு 5 இயர்ஸ் அட்டஸ்டேஜ், இப்போ 26 இருக்கீங்க, ஒரு 27 இருக்கீங்க, இல்லை 30 இருக்கீங்க அப்படின்னா
ஒரு 35 or 36 அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம லைஃப்ல வந்து அப்படியே எக்கச்சக்கமான பைசா வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடும் அப்படின்னு கிடையாது, போக முடியும், அதுவும் சாத்தியம்தான். ஆனா நான் சொல்ற இந்த விஷயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம பைசாவோட பிரச்சனை இல்லாம கடன் தொந்தரவு இல்லாம நிம்மதியா வாழ முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த 5 steps வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். 5 steps இல்ல, 1 வருஷத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நோட்டோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, எப்படி பண்ணணும் தெரியல, எங்க ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த ஆப்ல வந்து கிடைக்கும். அண்ட் சனா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 2000 வர்த்துல டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். இது ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர், மிஸ் பண்ண வேண்டாம். சீக்கிரமாவே இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டோட இந்த வீடியோ முடிச்சு நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.